மணிகண்டன் ஏற்பாட்டில் சிவகங்கை மக்களவை உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் வழங்கினார். நாலாவது உருவோட பத்தியே அப்புறமே சொல்றதுதான் சொல்றாரு. அதனால அவர் நேத்து என்ன செய்தி சொல்ல வந்தாருன்னு எனக்கு இன்னும் தெரியல. இனிமே எல்லாம் நிதியமைச்சர் 20 லட்சம் கோடி பத்தி சொல்லுவாங்க, ஒரு நாலாவது ஊரடங்கு பத்தி அப்புறமே சொல்லுவான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ரெண்டாவது இந்தியில பேசுறாருதான் எனக்கு தெரியல. அவர் வந்து இந்த அதிமுக இப்ப நெருக்கமாக பாஜக கூட இருக்கு, பாராளுமன்றத்துல மட்டுமல்ல எல்லா விஷயத்துலயும் நெருக்கமா இருக்கு. ஆனா நமக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி டாக்ஸ் வரியேக்கம் பாக்கி நமக்கு வர வேண்டியது சேரல. அதுவும் ஒரு ஒரு ஃபைனான்ஸ் கமிஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வருகின்ற வரவேன்ற பணம் வந்து குறைஞ்சிட்டே தான் வருது. இவங்க நல்ல உறவு வச்சிருக்கேன்னு சொல்றாங்க பாஜக கூட, ஏன் இவங்கனால பேசி வாங்க முடியலன்னு தெரியல. ஆனா இது தமிழ்நாட்டுக்கு அழைக்கப்படுறது அநியாயம். அம்மா இங்கிட்ட திரும்பமா. சார் கொஞ்சம் ஒட்டி வாங்க. செய்தால் இந்த கொரோனா வந்து வேகமாக பரவாமல் இருப்பதற்கு ஒரு யுக்தி என்பதை உலகமெங்கும் சொல்கிறார். ஆனால் லாக்டவுனோட பின்விளைவுகள் என்ன? பொருளாதார ரீதியாக எல்லாரும் பாதிக்கப்படுவார்கள். சிறு தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, நாள்தோறும் வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டியவர்களாலும் சரி, எல்லா தொழில் செய்வரும் பாதிக்கப்படுவாங்க. அவர்களை வந்து முன்னாடியே ஆன்டிசிபேட் பண்ணி எல்லாருக்கும் ரிலீஃப் முன்னாடியே கொடுத்துருவோம். முன்னாடியே கொடுத்துருவோம். உழுவுறதுக்கு முன்னாடி பேராசூட் கொடுக்கணுமே தவிர, உளுத்த அப்புறம் வந்து பிளாஸ்டிக் போகிறது புரோஜனம் கிடையாது. பிளேன்லேருந்து ஒருத்தன் குதிக்க போகிறான்னு தெரியும், அவனுக்கு பேராசூட் கொடுத்து தானே குதிக்க வைக்கணும். அதை விட்டுட்டு கீழே விழுந்த அப்புறம் அவனுக்கு வந்து மாவு கட்டு போடுறதுல என்ன அர்த்தம்? இதுதான் பண்ணுறாங்க அவங்க. இவங்க அதில் மாவு கட்டு கூட போட போகிறாங்களா இல்லையான்னு தெரியல. நான் அதான் முன்னாடியே ஒரு ஆர்டிக்கலில் எழுதினேன், பேராசூட் நோ நோ பேண்டேட் லேட்டர். இப்போவே நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு சேஃப்டி நெட்டை கொடுத்துக்கணும். நான் லாக்டவுன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ஒரு தனிநபருக்கு இவ்வளோ அக்கௌண்ட் வந்தால் ஜன்தன் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட் பேர் வச்சுருக்காங்க. இந்த அக்கௌண்ட் நாங்கள் பணம் போட்டுருப்போம். சிறு தொழிலா நீ இவ்வளோ நாளாக என்ன டாக்ஸ் கட்டினி, அதில் 25% திருப்பி அக்கௌண்ட்டுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. பேன் நம்பர்லாம் இருக்குல்ல கொடுத்துருவோம். ஆனால் மக்கள் கையில் பணத்தை கொடுத்துட்டு இந்த லாக்டவுனை பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்து. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், கல்லடம்.